இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வந்து ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறாங்க. என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு கேட்டிங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து ஒரு இந்த ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன மாதிரியான வேலை கேட்டிங்கன்னா, பேங்க் ரிலேட்டடான வேலை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எப்படி என்ன மாதிரியான வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோவில். அது பார்க்குறதுக்கு மூலம் நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி டெலிகிராம் லிங்க்கு வந்து கீழே கொடுத்துருக்கேன், அது வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து வீடியோவாக நாங்கள் வந்து யூடியூப்பில் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் டெலிகிராமில் இதை அப்லோட் பண்ணிடுவோம். அதனால வந்து அதை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் என்ன என்ன மாதிரியான ஜாப்ன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஜாப்போட கேட்டகரி அப்படின்னா பேங்க் ரிலேட்டடான ஜாப் தான். இது வந்து அப்ளை வந்து பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 29/7/2024 மாதம் தான் இதோட லாஸ்ட் டேட்டு. இது வந்து அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு வந்து ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் கோயம்புத்தூர் கொராக்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துல வந்து உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் வச்சுருக்காங்க. வேறு வந்து இப்போ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சூப்பர்வைசர் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் சூப்பர்வைசருக்கு வந்து உங்களுக்கு 4 போஸ்ட் இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் சூப்பர்வைசருக்கு வந்து உங்களுக்கு 5 போஸ்ட், மொத்தம் வந்து உங்களுக்கு 9 போஸ்ட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி, இதற்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து மினிமம் நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு கிராஜுவேட் முடிச்சுட்டு இருந்துருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜும் கண்டிப்பாக இருக்கணும். அதை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து எம்எஸ்சியாக இருக்கட்டும், பிஇ, ஐடி, எம்சிஏ, எம்பிஏ இது படிச்சுருக்கலாம். இப்போ யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு எலிஜிபிளான ஒரு ஆள் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகிருப்பீங்க. ஒரு பேங்க் வேலையில் வந்து ஒரு எம்ப்ளாயர் வந்து நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிருப்பீங்க. அந்த மாதிரி பர்சனும் நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணலாம். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் சூப்பர்வைசருக்கு வந்து 21 வயசு வந்து 45 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்த மாதிரி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா ரெக்குயர்மெண்ட் செலக்ட், இது வந்து எந்த மாதிரியான செலக்ட் பண்ணுவாங்க, ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் இன்டர்வியூ எடுத்து தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான ஃபிக்ஸ்டு சேலரி என்னன்னு கேட்டிங்கன்னா 50,000லேருந்து 25,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாப் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நெல். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான வந்து வெப்சைட் லிங்க் அதில் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க.